Hi guys, welcome to Learn Automation Online. In this video, we will talk about concept errors, defects and failures. So, error is most of our human mistake. Or person is in the software development. There is a number who is doing something. Okay, and the தப்பு எதுக்கு ஒரு வழி வகை செய்யும் அப்படினா அந்த ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு டிஃபெக்ட் வர்றதுக்கு அது அந்த சாஃப்ட்வேர் கோட்ல இருக்கலாம் இல்ல யூசர் ஸ்டோரியில இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு டிஃபெக்ட்டை இன்ட்ரோ듀ஸ் பண்றதுக்கான காரணமா இருக்கும் சோ ஒரு எரர்ன்றது ஒரு ஹியூமன் மிஸ்டேக் ஓகேவா அந்த ஹியூமன் மிஸ்டேக் அந்த த்ரூ அவுட் இருக்கிற அந்த ஜர்னில சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிஃபெக்ட்டை இன்ட்ரோ듀ஸ் பண்ணி விட்டுரும் கரெக்ட்டா So, unexpected, undesirable activity வரதுக்கான ஒரு காரணத்தை உள்ள கொண்டு வந்து வெச்சிரும் டிஃபெக்ட்ன்றது சோ இப்போ ஒரு டிஃபெக்ட் சாரி ஒரு எரர் ஒரு டிஃபெக்ட்டை உங்களோட ஏதோ ஒரு ப்ராடக்ட்ல இன்ட்ரோ듀ஸ் பண்ணி விடுது கரெக்ட்டா அந்த எரர் என்ன பண்ணுதுன்னா இன்னொரு ஸ்டேஜ்ல அந்த ப்ராடக்ட்ல வேற ஏதோ ஒரு எரரை புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ற மாதிரி சொன்னா ஜீன்ஸ் படம் பாத்திருக்கீங்களா அதில் வந்து அவங்களுக்கு மூளையில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்திருப்பார் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு கொண்டு வந்து அந்த டாக்டருக்கு கொடுத்த ரெக்கார்டு வந்தேன்னா வேற ஒரு பேஷண்ட்டோட ரெக்கார்டாக இருக்கும் கரெக்டாக ஸோ வேற ஒரு பேஷண்ட்டோட ரெக்கார்டை அந்த இடத்துல வச்சது ஒரு ஹியூமன் மிஸ்டேக் வேற ஏதோ ஒருத்தர் வந்து என்னென்னா இந்த இடத்துல அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வைக்க வேண்டிய நபர் தப்பான ஒரு நபரோட ரெக்கார்டை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டார் ஓகே ஸோ அந்த ரெக்கார்டை பேஸ் பண்ணிவிட்டு இந்த டாக்டர் வந்து என்னன்னா இந்த சைட வேண்டிய ஆப்ரேஷனை வந்து வேறு சைடில் மாற்றி செஞ்சிருவார் கரெக்டாக ஸோ ஒரு ஹியூமன் மிஸ்டேக் ஒரு எரர் என்ன பண்ணுதுன்னா அந்த த்ரூ அவுட் அந்த செயினில் வந்து என்னென்னா வேற ஒரு இடத்துல இன்னொரு பிரச்சனையை இன்னொரு எரர் வந்து என்னென்னா புதுசாக ட்ரிகர் பண்ணிவிடுது ஓகே ஸோ இதில் நம்ம முழுசாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு எரர் எந்த ஃபேஸில் நடந்தாலும் சரி அந்த செயினில் வேறு ஏதோ ஒரு இடத்துல அது இன்னொரு எரரை ட்ரிகர் பண்ணிவிடும் அந்த எரர் ஏதோ ஒரு டிஃபெக்டை காஸ் பண்ணும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரெக்குயர்மெண்ட் கேதரிங்கில் ஏதாவது ஒரு தப்பு நடந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ரெக்குயர்மெண்ட்டுக்கே ஒரு டிஃபெக்டாக கொண்டு வந்து விட்டுரும் கரெக்டாக அந்த ரெக்குயர்மெண்ட்லேயே ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குது அந்த ரெக்குயர்மெண்ட் டிஃபெக்டை வச்சுக்கிட்டு நாம் வந்து ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறோம் ஒரு கோடை டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எரர் என்ன பண்ணும் நமக்கு நம்மளோட கோடில் ஒரு டிஃபெக்டை கொண்டு வந்து விட்டுரும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் எரரு டிஃபெக்ட் இது ரெண்டு விஷயமும் குழப்பிக்கக்கூடாது ஓகே ஒரு டிஃபெக்ட் கோடில் இருக்குது ஓகே நம்ம எரர் நடந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நடந்த எரரெல்லாம் அந்தந்த ஸ்டேஜுக்கு ஒரு டிஃபெக்டை இன்ட்ரோ듀ஸ் பண்ணியிருக்கு அந்த டிஃபெக்டையும் அந்த எரர் பேஸ்டு இன்புட்டை வச்சுக்கிட்டு நாம் அடுத்த ஒரு வேலையை செய்கிறோம் நம்மளோட சாஃப்ட்வேர் கோடில் வந்து ஒரு டிஃபெக்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோடு ப்ராடக்டாக பில்டாகி நாளைக்கு வெளியில் போகும்போது அந்த ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஓகே ஸோ இது வந்து என்னென்னா நாட் ஆல்வேஸ் ட்ரூ ஒரு சில டிஃபெக்ட்ஸ்லாம் வந்து என்னென்னா பெருசாக வந்து பிரச்சனையெல்லாம் பண்ணியிருக்காது ஓகேவா ஸோ எல்லா டிஃபெக்ட்டும் வந்து என்னென்னா ஃபெயிலியரை காஸ் பண்ணும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டால் நோ நாட் ஆல் டிஃபெக்ட்ஸ் கேன் காஸ் த ஃபெயிலியர் ஆஃப் த ப்ராடக்ட் ஓகேவா ஸோ இந்த எரர் எதனாலலாம் வருது அப்படின்னு அதுக்கு நிறைய ரீசன்ஸ் சொல்லியிருக்காங்க ஒன்று டைம் ப்ரெஷரு ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும்னா இவ்வளோ நேரம் ஆகும் தான் அதில் போட்டு ஓவராக ப்ரெஷர் பண்ணுறப்போ அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஹியூமன் ஃபாலபிலிட்டி அதாவது ஒரு மனுஷன் தப்பு பண்ணுறதுக்கான ஒரு இயல்பான ஒரு விஷயம் அது எப்போ நடக்குது அப்படின்னா டைம் ப்ரெஷர் இது எல்லாமே ஒரு இன்டர் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் தான் ஹியூமன் எரராக இருக்கலாம் டைம் ப்ரெஷர்னால நடந்திருக்கலாம் இல்லையா அந்த வேலையை செய்யறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸோ ஸ்கில்லோ அவங்கள்ட்ட இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு தப்பான மிஸ்கம்யூனிகேஷன் இருந்திருக்கலாம் இதுதான் ரெக்குயர்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி அவங்க ஒன்று சொன்னதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வேறு மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணியிருந்திருக்கலாம் மிஸ்கம்யூனிகேஷன் ஒரு மேஜர் ரீசன் அண்ட் நம்ம டெவலப் பண்ண போகிற அந்த ப்ராடக்டோ கோடோ அந்த ஆர்கிடெக்சரோ நாம் டீல் பண்ணுற டெக்னாலஜிஸ் எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸானதாக இருக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இல்லாமல் காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயமாக இருக்கலாம் இப்போது ஒரு ப்ராடக்ட் இருக்குது நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் அதுக்குள்ளே இன்டர் ரிலேட்டடான விஷயங்கள் கூட டீல் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இன்னும் வெளியில் எக்ஸ்டர்னலாக இருக்கிற மற்ற ப்ராடக்ட்ஸ் கூடலாம் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகணும் ஸோ எப்போ உங்களுக்கு அந்த இன்டர் அண்ட் இன்ட்ரா இன்டர்னால் அதுக்குள்ளே இன்ட்ரா அப்படின்னா
மாற்றி சொல்கிறேன்னா, இன்டர்னா இன்டர் காலேஜ் காம்படிஷன், இன்ட்ரா நெட்ஒர்க். ஓகே, இன்ட்ரா நெட்ஒர்க்குன்றது உங்களுக்குள்ளேயே, அதாவது அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளேயே இருக்கிறது. இன்டர் அப்படிங்கிறது வெளியில் போகிறது. ஓகேவா? ஒரு செகண்ட், கன்ஃபியூஸ் தானே ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அந்த இன்டர் அண்ட் இன்ட்ரா இந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ், அதாவது ஏரர்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே, இப்போது இந்த எரரில் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம சைடில் எரரே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து மார்ஸுக்கெல்லாம் ரோவர் அனுப்புகிறாங்க, ராக்கெட் அனுப்புகிறாங்க, இல்லை மூணுக்கெல்லாம் ராக்கெட் அனுப்புகிறாங்க. அங்கே எந்த மாதிரியான அட்மாஸ்பியர் இருக்கும், என்வாயர்மெண்டல் கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணி தான் ஓரளவுக்கு பண்ண முடியுமே தவிர, மார்ஸோட சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு இப்படி தான் இருக்கணும்னு நம்மளால் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் ஒரு ப்ராடக்டை நம்மளால் அனுப்ப முடியும். அங்கே ஆக்சுவலாக என்வாயர்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருந்தது அப்படின்னா அது நம்ம மிஸ்டேக்கே கிடையாது, கரெக்டாக? ஸோ நாட் ஆல் ஃபெயிலியர்ஸ். கடைசி பாயிண்ட் என்னென்னா, நடக்கிற எல்லா ஃபெயிலியருக்கும் வந்து என்னென்னா, ஒரு ஹியூமன் தான் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. அது போக அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற இன்னும் எவ்வளோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஃபைன். நான் அந்த இன்டர் அண்ட் இன்ட்ராவில் ஏதோ தப்பாக சொன்னாலும் தெரியல, ஒருவேளை தப்பாக சொல்லியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். செஸ், தேங்க்ஸ்.